அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இரண்டாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் கற்றல் நிலையை அறிவதற்காக எண்ணும் எழுத்தும் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். அந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டோட ரிப்போர்ட் வந்து இப்போ டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டை எப்படி நீங்கள் பிடிஎஃப் வடிவில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8-digit யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்போட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். அதில் நாலாவதாக எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற மாடியூல் இருக்கும், அந்த மாடியூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் பேஸ் லைன் ஃபார்மேட்டின்னு இருக்கும். அதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த பேஸ் லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய கிளாஸும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அந்த மூணு சப்ஜெக்டும் டிஸ்பிளே ஆகும். இப்போது நீங்கள் எந்த கிளாஸ்க்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த பேஸ் லைன் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸையும் சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் 5 தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஐந்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களோட பெயரும் பக்கத்தில் வந்து ஸ்டேட்டஸில் வந்து அசஸ்டா நாட் அசஸ்டா கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக குரூப் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. குரூப் அப்படிங்கிற இடத்துல அந்த மாணவன் அரும்பு நிலையா மொட்டை நிலையா மலர் நிலையாங்கிற அந்த பிக்சரை வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்து பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் தமிழில் அந்த பேஸ்லைன் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் வடிவில் ஓப்பன் ஆகும்.